வணக்கம் நேயர்களே, வெல்கம் பேக் டு தீபா கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஐட்டம் தக்காளி தொக்கு. அதுக்கு தேவையான பொருட்கள், நான் பெருசாக இருக்கிற தக்காளி ஒரு 15 to 20 ஒரு பெரிய பவுலில் நான் ரெடியாக வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக கடுகு, ஒரு 2 teaspoons உளுத்தம்பருப்பு வச்சுருக்கேன் நான், பெருங்காயம், சில்லி பவுடர், மஞ்சள், உப்பு. வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு குக்கரில் தண்ணி ஊற்றி டொமேட்டோ இதில் ஆட் பண்ணுறோம். நம்ம நான் இன்றைக்கி சொல்லி கொடுக்குற தொக்கு இதில் வந்து கொஞ்சம் கூட ஸ்கின் இருக்காது உங்களுக்கு. அந்த மாதிரி தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்லி கொடுக்குறேன். நான் பாருங்கள், தக்காளி எல்லாம் நம்ம போட்டிருக்கோம். கரெக்டாக ஒரு 2 sounds வர மாதிரி பார்க்கலாம். பாருங்கள், குக்கர் ரிலீஸ் ஆயிருக்கு. நல்லா இந்த மாதிரி ஸ்கின்னெல்லாம் இதாக பீல் ஆகி வந்திருக்கு. இப்போது ஒரு ஜல்லடை மாதிரி இருக்கோம்ல பாத்திரம், ஓட்டை ஓட்டையாக இருக்கும் பாருங்கள். நம்ம வெஜிடேபிள்லாம் நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணுறது, அதில் வந்து இது ஷிஃப்ட் பண்ணிடலாம். இப்போது பாருங்கள், நம்ம எல்லாமே போட்டு ரெடியாக வச்சுருக்கோம். இந்த மாதிரி ஒரு ஸ்மாஷர் வச்சு எல்லாமே இந்த மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்திருக்கோம். இந்த மாதிரி பல்ப் வந்திருக்கு. யூஸ்வலாக மிக்சியில் அடிச்சிடலாமே அப்படின்னு சொல்லுவாங்க. மிக்சிலெலாம் நீங்கள் நல்லா பிளெண்ட் பண்ணால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. எல்லாமே நம்ம வந்து நேச்சுரலாக ஹேண்ட்லேயே நம்ம பண்ணுறோம். எதுவுமே நம்ம மிஷின் இதில் நம்ம யூஸ் பண்ணல. வாங்க, பேன் நல்லா சூடாக இருக்குது. இது நம்ம பேனில் போட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்படின்னு நம்ம பார்த்துடலாம். பாருங்கள், பேனில் எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. நம்ம கடுகு ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், கடுகு நல்லா புரிஞ்சி வந்துன்னு இருக்குது. இப்போது இந்த நேரத்தில் நம்ம உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இப்போது நம்ம இந்த பல்ப் ஆட் பண்ணிடலாம். மஞ்சள் ஒரு 1/2 teaspoon போட்டுடலாம். சில்லி பவுடர் ஒரு 2 teaspoons ஆட் பண்ணலாம். காரம் வேணும்னா எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 1/2 teaspoon போட்டுக்கலாம். உப்புவும் ஆட் பண்ணிடலாம். இப்போவே பெருங்காயம் ஆட் பண்ணிடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணலாம். பாருங்கள், இந்த மெத்தட் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் பாருங்கள். வித்தவுட் எனி ப்ரிசர்வேட்டிவ்ஸ் நம்ம இப்போ பண்ணின்னு இருக்கோம். நான் கேஸ் சிம்மில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணின்னு இருக்கேன். இந்த தொக்கு நீங்கள் வந்து எக்ஸாக்டாக ஒரு 15 days வரைக்கும், நீங்கள் 15 to 20 days கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் நீங்கள் ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா ஒரு 15 minutes நல்லா கொதிக்கணும். இந்த ஸ்மெல்லாம் நல்லா போகிற வரைக்கும் நல்லா பிளெண்ட் ஆகி கொஞ்சம் திக்காகட்டும். அது வரைக்கும் நம்ம ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ லிட் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணலாம். ஒரு 2 to 2 minutes ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணுங்கள். பாருங்கள், நல்லா கொதிச்சுன்னு இருக்குது. ஒரு சைட்லேருந்து இந்த மாதிரி திக்காயின் வந்துன்னே இருக்குது. இன்னும் 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நம்ம லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். பாருங்கள், தொக்கு ரெடி. எவ்வளோ திக்காக வந்திருக்கு பாருங்கள். இன்னும் உங்களுக்கு திக்கு வேணும்னா இன்னும் 2 நிமிஷம் நீங்கள் வந்து கேஸ் மேலே வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் எனக்கு இந்த திக்னஸ் போதும். ஏன்னா ஆறினப்புறம் இன்னும் கொஞ்சம் திக்காகும். கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு எப்படி சர்வ் பண்ணலான்னு நம்ம பார்த்துடலாம். பாருங்கள், கொஞ்சம் நேரம் எடுத்தாலும் சுவையான தக்காளி தொக்கு வித்தவுட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் பண்ணியிருக்கோம் நம்ம. இது நல்லா ஆறினப்புறம் ஒரு 15 to 20 days நீங்கள் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னா, தோசை, சப்பாத்தி, பூரி, ரைஸ்,
அப்புறம் ஏதாவது ரொட்டி நீங்கள் பண்ணிங்கன்னா அதுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட நீங்கள் ப்ரெட்டுக்கு வேணுன்னா கூட நீங்கள் வந்து நீங்கள் அப்ளை பண்ணி கூட நீங்கள் சாப்பிடலாம். அவ்வளோ நல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ.